ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்ரீமன் நாராயணியத்தில் 13வது தசகத்தின் 7 மற்றும் 8வது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் இப்போது காண போகிறீர்கள். ஆம், அதற்கு முன்பாக கடவுளை சந்தேகப்படலாமா? அவன் கொடுப்பானா மாட்டானா, அருள்வானா மாட்டானா, செய்வானா செய்ய மாட்டானா என்ற சந்தேகம் நமக்குள் வரலாமா? நிச்சயம் வரக்கூடாது. ஒருமுறை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டால் மறு சந்தேகமே வரக்கூடாது. கடவுள் நிச்சயமாக நமக்கு செய்வார் என்று. ஒருமுறை வியாசருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம்? வேதங்களை எல்லாம் தொகுத்தவருக்கு சந்தேகமா என்ன? ஆம், காசுக்கு சென்றால் எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறது, எல்லோரும் சுபிட்சமாக வாழ்கின்றார்கள், இல்லை என்பதே அங்கு இல்லை. அண்ணம் எல்லா பக்கமும் நிறைந்து கிடக்கிறது, பசி பட்டினியே இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்களே, அப்படி காசியில் என்னதான் நிறைந்திருக்கிறது? அங்கு அன்னபூர்ணியும் விஸ்வநாதரும் அப்படி மக்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்று அங்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை வியாசருக்கு ஏற்பட்டது. பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை. இதை சிவப்பு மைனால் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். ஏனென்றால் பரிசோதனை, கடவுளை பரிசோதிக்க விரும்பினார் வியாசர். தன்னுடைய சிஷ்யர்களை தன்னுடன் அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்தினார். சிஷ்யர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பும் போது அவர்களுக்குள் ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை என்றால், காசிக்கு சென்றால் விதவிதமான உணவுகளை உண்ணலாம், எல்லா விதமான உணவுகளும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும், அங்கு அன்னபூரணி நிறைந்திருப்பதால் என்று சிஷ்யர்களும் யோசித்துக் கொண்டார்கள். அவருடன் கிளம்பினார்கள். வியாசர் சிஷியர்களுடன் சேர்ந்து காசியை சென்று அடைந்து விட்டார். அன்று காலை கங்கையில் நீராடி காலை வேளை பூஜைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு ஆளுக்கொரு திசையில் அன்னத்தை வேண்டி வீடு வீடாக சென்றார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒருவருமே அன்னமிடவில்லை, ஒருவரும் அன்னமிடவில்லை. மாலையில் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். அனைவருக்கும் அகோர பசி. ஆனால் ஒரு பருக்கை அன்னம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வியாசருக்கு அதிர்ச்சியாக போய்விட்டது. என்ன இப்படி? இன்று கிரகஸ்தர்கள் ஏதாவது அன்னம் விடக்கூடாது என்ற நாளாக இருக்குமோ என்று நினைத்தார். சரி, நாளையும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்தார்கள். ஆளுக்கு ஒரு திசையில் சீடர்களும் வியாசரும் சென்றார்கள். மீண்டும் ஒவ்வொரு இல்லத்தின் கதவை தட்டினார்கள். எந்த இல்லத்திலிருந்தும் அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. இரவு மடத்திற்கு வந்து தங்கினார்கள் பசியுடன். இந்த காசி மக்கள் மிகவும் மோசமானவர்கள் போல இருக்கிறது, நாம் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யாக இருக்கும் போல இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். சரி, நாம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று 7 நாட்களாக தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். ஒரு பருக்கை அன்னம் கூட கிடைக்கவில்லை. 7 நாட்களாக கொலைப்பட்டனர். சரி, கடைசி நாளாக இன்று முயற்சி செய்து விடுவது என்று வியாசர் ஒரு இல்லத்தின் கதவை தட்டினார். அந்த கதவு திறக்கவே இல்லை. அவருக்கு கடும் கோபம் ஏற்பட்டு விட்டது. இந்த காசி மக்களை சபித்து விடலாமா என்று நினைத்து கரங்களை ஓங்கினார். வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடிய தருணத்தில் ஒரு மங்கை அந்த வீட்டின் கதவை திறந்து புன்னகையுடன் கீழே இறங்கினார். நிறுத்துங்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையால் அவருடைய கரம் கூட கீழே இறங்க முடியவில்லை. தெய்வாம்சம் பொருந்திய அந்த மங்கை வியாசரை பார்த்து சொன்னார், ஐயா, உங்களுக்கு நாங்கள் அன்னமிடுகிறோம், உங்களுடைய சீடர்களையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுதே எங்களுடைய இல்லத்துக்கு வாருங்கள் என்று. இப்பொழுது அவருடைய கரம் செயல்பட்டது. சரி என்று புன்னகை செய்து கொண்டு சீடர்களை அழைக்க சென்றார். பசியும் பட்டினியுமாக கிடக்கின்ற சீடர்களை அழைத்துக் கொண்டு அந்த மங்கையின் இல்லத்துக்கு செல்கிறார். அங்கு தயாராக தலைவாளை இலை போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் குடிக்கும்படியாக குடுவைகளில் நீர் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புடன் உபசரிக்கிறார் அந்த அழகான மங்கை, தெய்வாம்சம் பொருந்திய மங்கை. அன்புடன் உபசரித்து அனைவரையும் இலையில் அமர வைக்கிறார். அமர வைத்துவிட்டு உண்ணுங்கள் என்று உபசரிக்கிறார். ஆனால் இலையில் எதுவுமே இல்லை. மீண்டும் வியாசருக்கு கோபம் வருகிறது. அவருடைய கோபத்தை புரிந்து கொண்ட அந்த பெண்மகள் மந்தகாச புன்னகையுடன் கீழே குனிந்து பாருங்கள் என்று சொல்கிறார். இலையில் அன்னம் நிரம்பி வழிகிறது.
யாருக்கெல்லாம் எந்தெந்த வகையான உணவுகள் பிடித்திருக்கிறதோ அத்தகைய உணவை எடுத்து அனைவரும் வயிறார உண்டு மகிழ்கிறார்கள். மகிழ்ந்த பிறகு அந்த பெண்மணிக்கு நன்றியை தெரிவிக்கிறார். அந்த நன்றியை ஏற்றுக்கொண்டது யார் தெரியுமா? சாட்சாத் அந்த அகிலாண்டேஸ்வரி. அகில உலகங்களையும் ரட்சிக்கிறாளே அந்த புவனேஸ்வரி ஜெகன் மாதா அன்னபூரணி அங்கு காட்சி தருகிறார். அன்னபூரணிக்கு இணையாக அன்னத்தை பூரணிக்கு அளித்த அன்னபூரணனாக விஸ்வநாதனும் காட்சி தருகிறார் அங்கு. ஆம், இருவரும் உரைத்த ஒரே வார்த்தை நமக்கும் சேர்த்துத்தான், நீங்கள் காசிக்கு உணவு தேடி வரவில்லை, காசியில் நடப்பது உண்மையா என்று பரிசோதனை செய்ய வந்தீர்கள். தெய்வ செயல்களை பரிசோதனை செய்யக்கூடாது, நம்பிக்கையுடன் வேண்டுங்கள், நிச்சயம் கிடைக்கும். அது காசியாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, காஞ்சியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் அம்பிகையின் அருளாட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் உணவிற்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று நம்புங்கள், நிச்சயம் நமக்கும் நடக்கும் என்று சொல்லி இதோ 13வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை சொல்ல டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன் நம்மிடை. பவச்சக்கர ஜோதிஷ்கண லவனிபாதேன விதுதே ததோ மாயா சக்கரே விதத கண ரோஷாந்த மனசம் கரிஷ்டாபிஹி முஷ்டி பிரகிருதிபிரபிக்னந்த மசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. பவத் சக்கர ஜோதிஷ்கண லவனிபாதேன விதுதே ததோ மாயா சக்கரே விதத கண ரோஷாந்த மனசம் கரிஷ்டாபிஹி முஷ்டி பிரகிருதிபிரபிக்னந்த மசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதி. ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூர் அப்பனே, இந்த ஸ்லோகத்திற்கான பொருளை நாம் காணும் பொழுது அன்று நடந்த யுத்தத்தின் காட்சி நம்முடைய கண் முன்னே வருகிறது. ஆம், ஹிரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவின் மீது மாயைகளை ஏவி விட்டான் அல்லவா? அவன் ஏவிய மாயையானது சக்ராயுதத்தின் ஜோதியின் மூலமாக அழிந்து விட்டது. அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. தன்னுடைய கோபத்தால் தன்னுடைய கை முஷ்டியை கொண்டு உன்னை குத்தினான் அல்லவா? உடனே நீ என்ன செய்தாய்? உன் கையின் நுனிப்பாகத்தால் அவனுடைய காதின் மீது அடித்து அவனை வீழ்த்தினாய் அல்லவா என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அழுதியிருக்கிறார். அதாவது அன்று நடந்த யுத்த காட்சி நம்முடைய கண்முன்னே வருகிறது. ஆம், அதை ஸ்ரீமன் நாராயணியும் நமக்கு சொல்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. இனி அடுத்த ஸ்லோகத்தை காண்போமா? மகாகாயஹ சோயம் தவ கர சரோஜ பிரமதிதோ கலத்வக்தோ வக்தாத் அபத த்ருஷிபிஹி ஸ்லாகிதஹதி ததா த்வாம் உத்தாம பிரமத பர வித்யோதி ஹ்ருதயாஹ முனீந்திராஹ சாந்திராபிஹி ஸ்துதிபிரனுவன் அத்வரதனும். மகாகாயஹ சோயம் தவ கர சரோஜ பிரமதிதோ கலத்வக்தோ வக்தாத் அபத த்ருஷிபிஹி ஸ்லாகிதஹதிஹி ததா த்வாம் உத்தாம பிரமத பர வித்யோதி ஹ்ருதயாஹ முனீந்திராஹ சாந்திராபிஹி ஸ்துதிபிரனுவன் அத்வரதனும். ஸ்ரீ அப்பனே, ஸ்ரீ குருவாயூரப்பனே, தாமரை மலர் போன்று சிவந்திருக்கின்ற உன்னுடைய கரங்களால், சிவந்தும் அழகாகவும் இருக்கின்ற உன்னுடைய கரங்களால் நீ அவனை தாக்கியவுடன் ஹிரண்யாக்ஷன் கீழே விழுந்து அவன் முகத்தில் ரத்தம் வழிந்தது. முனிவர்களால் புகழப்பட்டு அவன் இறந்து விட்டான் என்று ஏன் நாராயண பட்டத்தில் குறிப்பிடுகிறார் அல்லவா? ஏன் இந்த இடத்தில் முனிவர்கள் அவனை புகழ வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. இறைவனின் திருக்கரம் அவன் மீது பட்டதல்லவா? அந்த தாமரை மலர் போன்ற அழகான மகாவிஷ்ணுவின் கரம் இரண்யாக்ஷனுடைய உடம்பில் பட்டதல்லவா? எவ்வளவு பெரிய பேர் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி முனிவர்கள் அவனை புகழ்ந்தார்கள். அவனை புகழ்ந்தவுடன் கீழே விழுந்து இறந்து விட்டான் என்று நாராயண பட்டத்திரி சொல்லியிருக்கிறார். அவன் இறந்த பிறகு முனிவர்கள் அனைவரும் இணைந்து ஸ்தோத்திரங்களால் உன்னை துதித்தார்கள். அதாவது வராகமூர்த்தியாக நின்று கொண்டிருந்த உன்னை துதித்து போற்றினார்கள் என்று நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார் என்று சொல்லி இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது
மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.